गाइस 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 எல்லாருக்குமே ஹாய். இதுதான் நம்ம ஃபாக்ஸ் ஃபிளிக்ஸ் சேனல். இப்போலாம் என்னப்பா மலையாள சினிமாலாம் இப்படி எடுக்கறாங்க? இந்த மூவி இப்போதான் வந்துச்சு. சோ எல்லாரும் பாத்துるீங்க. என்னடா இத பத்தி சொல்லிட்டேன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் கண்டிப்பா பார்க்காத ஆளையும் பார்க்க வைக்கலாம்னு தான் இன்னைக்கு நம்ம சீ யூ சூன் படத்தை பத்தி பார்க்க போறோம். ரெடி 11 ரன். சாரி. ஆக்சுவலாக இந்த படம் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் சர்ச்சிங்கிற படத்தை தழுவி எடுக்கப்பட்டது. அதாவது மெயின் தீம் மட்டும், ஸ்டோரிலாம் இல்லை. படம் முழுக்க எந்த மாதிரினா ஒன்லி டெக்னாலஜி வச்சு இப்போ எப்படி காலில் பேசுகிறோமோ அதே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கால்ஸ் தான் ஸ்க்ரீனில் இருக்கும். ஹாலிவுட்டில் எப்படி வேணாலும் இந்த மாதிரி படம் எடுக்கலாம். ஆனால் இந்தியன் சினிமாவில், அதுவும் சவுத் சைட், இது ரொம்பவே போல்டான ஒரு ட்ரை தான். இதுக்கே இந்த டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை ஃபகத் ஃபாசில் அண்ட் நஸ்ரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைம்லனா எப்படிப்பா படம் எடுக்க முடியும், ஃபுல்லாக வைரஸ் பரவிட்டு இருக்கே அப்படின்னு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்க டைமில் வைரஸாவது டேஷ் ஆகுதுன்னு இப்படி ஒரு அட்டம் ட்ரை பண்ணி அதுலேயும் ஹிட் கொடுத்துருக்காங்க. என்ன தான் படம் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வீடியோ கால் மாதிரி வந்தாலும் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அதுவும் இது சீட் ஏஜ் த்ரில்லர். சரி, கதைக்குள்ளே போவோம். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பையனும் ஒரு பொண்ணு டிண்டரில் மேட்ச் ஆகி பேசிக்கிறாங்க. தென் வீடியோ காலில் பேசி பிடிச்சி போய் அந்த பையன் எல்லாருக்கும் இந்த பொண்ணை இன்ட்ரோவும் கொடுத்துட்றான். ஒரு ப்ராப்ளம்னால அந்த பொண்ணை ஒரு நாள் வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறான். அகெயின் இந்த பொண்ணு இவன்கிட்ட சொல்லாமல் அவன் வீட்டுக்கு போயிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இவனுக்கு அனுப்பிட்டு அவன் திடீர்னு காணாமல் போயிடுறான். போலீஸ்லேருந்து பல பிரச்சனைக்கு இவன் மாட்டிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, எதனால் இவன் மாட்டினானுங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இதுதான் ஸ்டோரின்னு ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அடுத்து என்னாச்சு, படத்தோட மேக்கிங் எப்படி இருக்குங்கிறது தான் இங்கே விஷயமே. இந்த படம் 1 மணி நேரம் 38 நிமிஷம் தான். அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா படம் முழுக்க வீடியோ சேட் ஸ்க்ரீன் மாதிரி வரனால லென்த்து பெருசாக இருந்தால் ஒன்று போர் அடிச்சிடும், இல்லை சலிப்பு ஏற்படுத்திடும். படத்தில் நிறையா ப்ளஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று எடிட்டிங். ரொம்பவே தலையை பிச்சுக்கிற வேலையாக தாங்க இருந்திருக்கும். எல்லாமே கேமராவில் ஷூட் பண்ணி அதை டோட்டலாக ஸ்க்ரீனில் காமிக்கும் போது ஆப்ஸ்லலாம் வீடியோ கால் பேசினா என்ன ஆகுமோ அதே மாதிரி எடிட் பண்ணி அதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. அடுத்து ஆக்டிங். எனக்கு ஃபகத் ஃபாசில் அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப அசால்ட்டாக நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். அதே மாதிரி இந்த மூவிலையும் அவர் ரோலை அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு போயிட்டார். அப்புறம் கப்பேலா மூத்தோனில் நான் நடித்த ரோஷன் மேத்யூ ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாப்ல. அடுத்து சினிமோட்டோகிராஃபி. உங்களுக்கு அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம், அப்படி நினச்சா அதுதான் அதுக்கு கிடைச்ச வெற்றியே. ஏன்னா ஒரு மொபைலில் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணி வீடியோ கால் பேசுவோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக ஷூட் பண்ணி நம்மளை அசத்திருக்காரு சாபின். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் மகேஷ் நாராயணன். இதில் ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த மூவியை ஸ்டார்டிங்கில் தோணுச்சு, எப்படி டிண்டரில் மேட்ச் ஆகி இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆக முடியும்னு. அதில் கொஞ்சம் டீட்டெயில் இல்லை, டைம் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்டோரியோட மெயின் பிளாட்டே அதுதானே. படத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் நல்லா இருந்துச்சு, முடித்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சியூசுன்னு தானே. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூயையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்டையும் பண்ண சொல்லுங்கள்.